சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாக அறிந்து நீங்க ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணணும், விடுவிக்கப்பட வேணும். உங்களுடைய தவறான சுபாவங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தவறான ஆசைகள் உங்களை ஆட்டி படைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆட்டி படைக்கிற அடிமைத்தனங்கள் வந்து முதலாவது நாம் விடுவிக்கப்பட வேண்டும். மனிதர்கள் நம்முடைய நற்கரிகளை பார்க்க வேண்டும். They must have the chance to see our good deeds. அதனால் நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசம். இது ஆண்டவருடைய பிரியம். அது எப்படி முக்கியமாக வெளிப்படுகிறது? ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாக இருந்தது போல நாம் ஒருவர் அன்பாக இருக்கணும். அதுதான் அங்கே முடிய மாட்டேங்குது. அப்போ முதலாவது சிந்தனைகளிலிருந்து விடுதலைப்பட வேண்டும். தவறான சுபாவங்கள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கவில்லையா? இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வெறுப்புக்கு அடிமை அல்ல, கசப்புக்கு அடிமை அல்ல, கோபத்துக்கு அடிமை அல்ல. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என்பதற்காக அந்த வசனத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நாம இன்னைக்கு வீட்டில் போயிட்டு மனைவி நேசிச்சிட முடியாது, கணவன் நேசிச்சிட முடியாது. ஏன்னா அதுக்குரிய இருதை நமக்கு இருக்கணும். முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். பரிசுத்தார் அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. இந்த அன்பை கொண்டு தான் மனைவியை நேசிக்க முடியும். இந்த அன்பை கொண்டு தான் சக மனிதர்களை நேசிக்க முடியும். இந்த அன்பை கொண்டு தான் சமுதாயத்தினர்களை நேசிக்க முடியும். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முன் செல்கிற பொழுது இரண்டு வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபேசியர் 5:10-17. எபேசியர் 5:10-17 அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்பதை நீங்கள் சோதித்தறியுங்கள், சோதித்தறியுங்கள். அப்படியே நீங்கள் புரிந்து கொள்கிறதல்ல, சோதித்தறியுங்கள். இன்னும் 17 பார்க்கிறோம். நீங்கள் மதியற்றவளாக இராமல், மதியற்றவளாக இராமல் என்று சொல்கிற பொழுது டோன்ட் பி ஃபூலிஷ், அதாவது சிந்திக்காதவளாக, யோசிக்காதவளாக, புரிந்து கொள்ள விரும்பாதவளாக இராதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று எபேசு திருச்சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பல்வேறு ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அதுதான் அதனுடைய கண்டென்ஸ். இந்த இடத்துல இந்த கூடி வருகிறோம், ஒவ்வொரு வாரமும் கூடி வருகிறோம், பல்வேறு நிகழ்வுகளில் கூடி வருகிறோம்னு சொன்னால் நம்முடைய ஆக்சுவலி நம்முடைய இன்டென்ஷன் என்னன்னு சொன்னால், வி வாண்ட் டு கிவ்ஸ் அ க்ளோரி டு காட், வி வாண்ட் டு ஆனர் காட். ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். நாம் என்ன இப்போ அதை நம்முடைய பக்தியை வி வாண்ட் டு ரிஃப்ளெக்ட் அவர் காட்லினஸ், நம்முடைய பக்தியை வெளிப்படுத்த விரும்புகிறோம். அப்போ எனிவே ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். அப்படி மகிமைப்படுத்த விரும்புகிற வேளையில் ஆண்டவருடைய பிரியம் என்ன, வாட் வில் ப்ளீஸ் ஹிம், எது அவரை பிரியப்படுத்தும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சில வீடுகளுக்கு நாம் கெஸ்டாக போகிறோம்னு சொன்னால் அவங்க வழக்கமாக என்ன செஞ்சு அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதைத்தான் நமக்கு தருவாங்க. என்னிடத்தில் ஒருமுறை ஒரு சகோதரர் சொன்னார், யார் வந்தாலும் சரி பிரதர், நாங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறோமோ அதுதான், அவங்களுக்காக நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம், எங்களுக்கு என்னென்ன பிரியமோ அதை தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம், வேணும்னா சாப்பிட வேண்டியதான், வேணும்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார். ஆனால் சிலர் அப்படி கிடையாது. சிலரை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன ஆஃபர் பண்ணுறோமோ அதை தே மஸ்ட் அக்செப்ட். ஆனால் சிலர் அப்படி கிடையாது. கெஸ்ட்டு வந்தான்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பிரியங்கிறத ஏற்கனவே தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அதனுடைய அடிப்படையில் செயல்படுவாங்க, இல்லைன்னு சொன்னால் தெரிஞ்சிக்க விரும்புவாங்க. இந்தியாவிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவ ஊழியர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார், நியூயார்க் சிட்டிக்கு போயிருந்தார். போயிருந்தவளை அவருடைய பேருக்கு முன்னால் சாதுங்கிற பேரும் உண்டு. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாம் என்ன யோசனை பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வராரு, அதில் வர பேர்களுக்கு முன்னாடி சாதுங்கிற பேர் வர இருக்குது, ஏன்னா இவருடைய அதாவது இவருக்கு திருமணமாகி பிள்ளைகளும் பெற்றோர் என்பது அவர்களுக்கு தெரியும். சாதுன்னு சொன்னால் ஏதோ சன்னியாசி மாதிரி இருப்பார் போல இருக்கு அப்படி நினச்சிட்டாங்க. நினச்சிட்டு சரி எனியோ இஸ் கமிங் ஃப்ரம் சவுத் இண்டியா, தென்னிந்தியாவிலேருந்து வராரு, அதனால் அந்த சவுத் இண்டியன் ஸ்டைல் படி அவருக்கு ஏதாவது நல்ல இட்லி, நல்ல இது பொங்கல், அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸும் அவர் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை என்ன செய்தாங்கன்னா, எதை வேணாலும் சாப்பிடுவோம், தோசை, இட்லி, இடியாப்பம் அதுவும் செஞ்சு வச்சாங்க. ஆனால் அவர் கேட்டாராம், அது சரி இந்த கேஎஃப்சின்னு ஒன்று சொல்லுவாங்களே, இங்கே ரொம்ப ஃபேமஸ், அதான் இப்போ நமக்கு கேஎஃப்சி நாகர்கோவிலோடு வந்துச்சு, அவர் போன நேரத்தில் அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இப்போ நமக்கு மூளைக்கு மூளை கேஎஃப்சி எல்லாமே கிடைக்குது, எல்லா விதமான மெக்டொனால்டு அது இதுன்னு எல்லாமே நம்ம ஊருக்கே வந்துச்சு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது.
அப்போ அங்கே போயிட்டு இந்த கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் சொல்லுவாங்களே அது இங்கே கிடைக்காதான்னு கேட்டாராம் அவர். அப்போ தான் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. நாம் என்னடானா சாதுங்கிற பேரில் வராரு, நம்ம சன்னியாசி மாதிரி இருப்பார், அது மட்டும் இல்லை தென்னிதல் வர சட்னி இட்லி இதை இட்லியெலாம் சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சா இவர் வேறு விதமாக சாப்பிட்றாரு. இப்போ நான் கூட சில ஊர்களுக்கு போகும்பொழுது என்ன நினைக்கிறேன், பிரதர் இட்லியா தோசைன்னு கேட்பாங்க. எனக்கு எந்த ஊரில் போகிறாலும் இதுதான் தருவீங்களா? நாங்கள் அந்த இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போதும் போதும்னு ரெண்டு நாள் வெளியூருக்கு வந்தால் ஒரு வித்தியாசமே ஏற்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்குவேன், தரதை வாங்கி சாப்பிட்டுக்குவேன். எதற்கு சொல்லுகிறேன் சொன்னால், சில நேரத்தில் நாம் என்ன அதாவது இன்னொரு ஓன் சாய்ஸ் வாட் வி கம் டு கிவ், என்ன கொடுக்கறோமோ அதை கொடுக்குறோம். ஆனால் சிலதில் நம்முடைய கெஸ்ட்டுகளை வந்து ப்ளீஸ் பண்ணணும்னு சொன்னால், அவங்கள நம்ம வந்து உண்மையிலே ஹாப்பி பண்ணணும்னு சொன்னால், என்ன பண்ணணும்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். அதுபோல் தான் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம் அதை இன்னொரு ஓன் சாய்ஸ், என்னுடைய விருப்பத்தில் என்ன செய்கிறோங்கிறதல்ல. மனுஷனுக்கு நாம் அந்த மாதிரி செய்யலாம் வேணும்னா நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம் போயிட்டேன்னு சொல்லலாம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, செஞ்சால் ஒழுங்காக செய், எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய், நீ பாட்டில் ஓ சிந்தனை அடிப்படையில் செய்யாத, நீ மற்றவர்களை நடத்துகிறது போல என்ன நடத்தக்கூடாது, நீ மற்றவர்கள் ஆணவ பண்ணுற மாதிரி என்னை ஆணவ பண்ணக்கூடாது, எனக்கென்று என்ன செய்ய வேண்டும், சில வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா நான் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்கள் எனக்கு என்ன பரிசுத்தவர்களாக இருப்பீர்கள் என்று இருப்பீர்களாக என்று லேவியராகமோ 20:26 ஆண்டவர் சொல்கிறோம் பார்க்குறோம். அப்போ பிஃபோர் வி கம் டு கிவ் ஆனர் டு காட், வாட் கைண்ட் ஆஃப் ஆனர் ஹீ வாண்ட்ஸ் டு ஹேவ், எந்த மாதிரிப்பட்ட ஒரு கௌரவத்தை விரும்புகிறாருங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சூப்பராக ஒர்ஷிப் பண்ணுறாங்க, அந்த கால வழக்கத்தின்படி எல்லா விதமான சாக்ரிஃபைசஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, பள்ளிகள் பண்டிகைகள் எல்லாம் பண்ணுறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, பெருசாக ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் ஆஸ் யூஷுவல் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் ஒரு அதான் கடவுளை பொறுத்த வரைக்கும் மோசை கொடுத்த சட்டத்திட்டத்தின்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்கிறவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இங்கே அவங்க பள்ளிடுறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க, ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க, இன்னும் ஜெபம் பண்ணுறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, உங்களுடைய சமிதியில் வந்து ரொம்ப பக்தி பாவனையாக நடந்துக்கிறாங்க, எல்லாம் நல்லபடியாக செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் ஏசாயாவிட்ட சொன்னார், இல்லைப்பா அப்படி கிடையாது, முதலாவது அவங்ககிட்ட போய் சொல்லு, லெட் தம் மேக் தம் செல்ஸ் க்ளீன், அவங்கள சுத்தமாக இருக்க சொல்லு, தே மஸ்ட் கிளென்ஸ் தம் செல்ஸ், அவங்கள சுத்திகரித்து கொள்ளடும், இவளுடைய பலிகள் யாருக்கு வேணும், இவருடைய பண்டிகை ஆசிரிப்புகள், இவருடைய மாதப்பிறப்பு கொண்டாட்டங்கள் இவைகளெல்லாம் விரும்பவே இல்லையே, என்னுடைய சன்னியில் வந்து இப்படி பக்தியாக ரொம்ப பாவனையாக நடந்துக்கணும்னு போலி வேஷம் போட இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அப்போ அது கூட இல்லை, என்ன சொன்னார்னா, இந்த பாரு இவை சொல்லிட்டு வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், லெட் தம் ஸ்டாப் பிரிங் த மீனிங்லெஸ் ஆஃபரிங்ஸ், வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், இனிமேப்பட்டு தீர்க்கதரிசி புத்தகம் உண்டா மாதிரி 15 வாசம் பார்க்கும்போது ஈவன் தோ தே சே லாங் ப்ரேஸ் ஐ அம் நாட் கோயிங் டு லிசன் இன், என்ன மாதிரி நீல ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன், ஏன் சொன்னால் வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் பலியிடுகிறத அக்செப்ட் பண்ணிக்குவார், ஜெபம் பண்ணால் கேட்டுக்குவார், ஆராதனை கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வார், எல்லாம் செய்வார். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த ஆராதிக்கிறவங்க, மாதப்பிறப்பு கொண்டாடுறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, காணிக்க கொடுக்குறவங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கலை, மோசை சொன்னாருங்கிறதுக்காக அந்த வழி வழியாக அந்த கட்டளைகளும் கற்பனைகளை பின்பற்றி கொண்டு வருகிறாங்க. ஆனால் மோசை இடத்துல தேவன் என்ன விசேஷமாக சொன்னால் அதை மறந்துட்டாங்க. மோசை மூலமாக தேவன் என்ன சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவங்களாக இருப்பீர்களாக, லேவியராகவும் 20:26 வாசிக்கிறோம், லேவியரும் 19:2 வாசிக்கிறோம், அதை மறந்துட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொன்னா, முதலாவது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், மேக் யுவர் செல்ஃப் கிளீன் ஃபர்ஸ்ட், சுத்தமாக வாங்க. இந்த கையெல்லாம் கழுவாதபடிக்கு அழுக்கான கையை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறவங்கள நல்ல நம்ம டேஸ்டியாக சாப்பிட தந்தால் கூட, ஒரு பக்கம் நம்ம அடிவத்தில் இருக்கிற பசியினுடைய அடிப்பில் தான் சாப்பாடை நம்ம விரும்பி சாப்பிட போனால் கூட, அவங்க கையில் இருக்கிற அழுக்க பார்க்குறவங்கள கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும், அப்படி தானே, ரொம்ப அதாவது அதாவது கண்டுக்காமல் இருந்தால் இட்ஸ் ஓகே. ஆனால் சுத்தத்தை விரும்புகிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எவ்வளவு தான் பசி இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் டேஸ்டியான ஃபுட்டு அவங்களுக்கு முன்னால் இருந்தாலும் சரி, சுத்தம் இல்லாத கைகளோடு அதை சர்வ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் தான் ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் அவருக்காக நாம் பல நன்மை நல்ல காரியங்களை செய்தாலும் செய்கிறவைகளுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறதா என்று பார்க்கிறார். அவர்கள் தங்களை கழுவி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, லெட் தம் லேர்ன் டு டூ குட், நல்லதை செய்ய படிக்கட்டும். அப்போ இவைகள் மூலமாக என்ன அறிகிறோம் என்று சொன்னால், நாம் என்ன ஆண்டவருக்காக செய்கிறோம் என்பதில் நாம் செய்கிறதெல்லாம் ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது நல்லா, ஆனால் காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும் பொழுது ஹவு தே ஆர் வியூட், அது எப்படி பார்க்கப்படுகிறது ரொம்ப முக்கியம். அவைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக பார்க்கப்படுகிறதா, எனவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
நான் மூன்று முக்கியமான காரியங்களை இந்த காலவெளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அவர் தொழுது கொள்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு மத சம்பந்தமான சூழல்களில் வருகிறது, உண்மை, இதெல்லாம் அவசியம். ஆனால் இவள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அது எப்படின்னு சொன்னால், ஆண்டவரை உண்மையில் எது பிரியப்படுத்தும்? யோவான் 8 32 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த ட்ரூத் வில் மேக் யூ ஃப்ரீ. யூ வில் நோ த ட்ரூத், த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதலாவதாக நீங்கள் யூ மஸ்ட் பி டெலிவர்ட், யூ மஸ்ட் பி ஃப்ரீ. நீங்கள் விடுதலையாக்கப்படணும். சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாக அறிந்து நீங்கள் ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணணும், விடுவிக்கப்பட வேணும். நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் தகாத சுபாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் தவறான சிந்தனைகளுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் தவறான நடத்தைகளுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், தவறான ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், தவறான செயல் அடிமையாக இருக்கிறீர்கள். முதலாம் அடிமத்தனத்தை விட்டு வெளியே வாங்க. நாம் எவ்வளவு அருமையாக ஆராதனை பண்ணுறோங்கிறத விட, எவ்வளவு அருமையாக பாடல் பாடுகிறோம் என்பதை விட, எவ்வளவு அருமையாக காணிக்கை கொடுக்குறோம் என்பதை விட, எவ்வளவு பக்தியாக ஆண்டவர் கொடுத்து பேசுகிறோம் என்பதை விட, முதலாவது ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னு சொன்னால், முதலாவது உனக்கு யூ நீட் ஃப்ரீடம். உன்னுடைய சிந்தனைகள் உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது. உன்னுடைய சிந்தனைகளுக்கு நீ அடிமைப்பட்டவராக இருக்கக்கூடாது. உன்னுடைய தவறான சுபாவங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தவறான ஆசைகள் உங்களை ஆட்டி படைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆட்டி படைக்கிற அடிமைத்தனங்கள் வந்து முதலாவது நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் கம் அவுட் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் சின். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். வந்து விட்டோமா? இன்றைக்கு நம்முடைய இருதயத்துக்குள் ஓடுகிற சிந்தனைகளுடைய தன்மை என்ன? எவரும் பார்க்கல, அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் பார்க்கல, கணவனுடைய சிந்தனை மனைவி பார்க்கல, மனைவியுடைய சிந்தனை கணவன் பார்க்கல. ஒருவருக்கொருவர் நாம் நெருக்கமாக இருக்கிறோம், ஆனால் நமக்குள் என்ன சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது யாரும் பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். மனிதனுடைய உள்ளந்திரியங்களை எல்லாம் சோதித்தருகிறார். பல நேரங்களில் எந்த விதமான சிந்தனை எல்லாம் வருகிறது இல்லையா? சிந்தனைகள் வரத்தான் செய்யும். வீட்டுக்குள்ளே இந்த கரப்பை பூச்சி, அந்த பூச்சி, இந்த பூச்சி எல்லாம் வரத்தான் செய்யும். வராமல் இருக்குன்னு சொல்ல, வந்தால் அதை எந்த அளவுக்கு நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறோம், அதை நம்ம வந்து வெளியே தள்ளுறதுக்கு எந்த மாதிரிப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுக்கும், தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளின் வழிகளிலே போய்கொண்டிருக்கவில்லையா? நம்முடைய எண்ணங்களின் வழிகளிலே போய்கொண்டிருக்கவில்லையா? யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட கற்பனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது? இந்த கற்பனைகள் மேல் நமக்கு ஏதாவது ஒரு ஆளுகை இருக்கிறதா? ஆர் வி ஏபிள் டு ரூல் அவர் தாட்ஸ்? நம்முடைய சிந்தனைகளை ஆள முடிகிறதா? ஐயோ, மார்க் 7:21 வசதி வாஸ்து பார்க்கும்போது மனிதனுடைய இருதயத்திலிருந்து முதலாவது புறப்படுகிற தவறான பல விஷயங்கள் ஒன்று என்னவென்றால், மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவும் கபடுக்காம ஒரு இந்த மாதிரி புறப்பட்டு வருகிறது. அதில் துவக்கத்தில் அந்த ப்ரொசஷனில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு? ராங் தாட்ஸ், ஈவில் தாட்ஸ். இந்த சிந்தனைகளில் முதலாவது நாம் விடுதலை பெற்றால்தான் செயல்களில் விடுதலை பெற முடியும். சரியாக செயல்படு, சரியாக நடந்துக்கோ, அப்படியெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க, போதிப்பாங்க, அறிவுரை கொடுப்பாங்க. ஆனால் இதை எப்பொழுது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொன்னால், வென் அவர் தாட்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல். நம்முடைய சிந்தனை முதலாவது கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். சிந்தனைகளில் சரியாக இருக்க என்ற ஒரு மனிதன்றால் செயல்களில் சரியாக இருக்க முடியும். சிந்தனை மண்டலத்துக்குள்ளாக நம்முடைய நிலைமை சரியாகப்படவில்லை என்றால், செயல்களை எவ்வளவுக்கு எவ்வளோ தான் நம்ம வெளியே எக்ஸ்டர்னலில் நம்ம சரி பண்ணாலும், தட் வில் நாட் பி ஆல் ரைட், அது சரியாகாது. இந்த சிந்தனைகளுக்குள்ளே வந்து நமக்கு யார் விடுதலை தர முடியுமோ? சிந்தனைகள் வருகிற பொழுது நம்ம ஏதாவது பிரேக் போட விரும்புகிறோமா? ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அங்கே இருக்கிறதா? இல்லை, அது பாட்டில் போகிறது இல்லையா? அப்போ முதலாவது சிந்தனைகளுக்கு விடுதலை பெற வேண்டும். தவறான சுபாவங்கள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கவில்லையா? இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வெறுப்புக்கு அடிமை இல்லை, கசப்புக்கு அடிமை இல்லை, கோபத்துக்கு அடிமை இல்லை. கோபம் வரத்தா செய்யும், சிலர் தகாத காரியங்களை செய்கிற பொழுது வெறுப்பு வரத்தா செய்யும். சிலருடைய நடத்தைகளுடைய, சிலருடைய தன்மைகள், சில நடந்து கொள்ளும் விதங்கள், பேசுகிற பேச்சில் இவர்களின் அதிப்புல வி மே ஃபீல் த பிட்டர்னஸ். நம்ம அந்த கசப்பு உணர்தான் செய்வோம். ஆனால் தட் ஷுட் நாட் ரூல்ஸ், நம்மை ஆளக்கூடாது. தட் ஷுட் நாட் மேக் அ ஸ்லேவ்ஸ், நம்மை அடிமைகளாக்கக்கூடாது. ஆனால் அடிமைகளாக்கப்படாமல் இருக்கிறோமா? விருப்புகள் நம்மை ஆளவில்லையா? கசப்புகள் ஆளவில்லையா? கோபங்கள் ஆளவில்லையா? இந்த ஆளுகை விட்டு முதலாக வெளியே வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பாடுகிற பாமாலைகள் நல்லது, கீர்த்தனைகள் நல்லது, அரைக்கிடுகிற விசுவாச பிரமாணங்கள் நல்லது, செய்கிற ஜபங்களெல்லாம் நல்லது, எவ்ரிதிங் இஸ் குட். பட் அட் த சேம் டைம், ஆர் யூ ஃப்ரீ? நீ விடுதலையாக இருக்கிறாயா? தவறான பழக்க வழக்கம் இந்த விடுதலையாக இருக்கிறாயா? இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இந்த நவநாகரிக யுகத்தில் பொழுதுபோக்கு அடிமைகள், இதுதான் இன்னைக்கு மேஜர் ஸ்லேவரி. பொழுதுபோக்கு அடிமைகள்,
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வீட்டில் காலை ஒரு ஜபம் கூட கிடையாது. காலை எழுந்த உடனே ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வச்சு மேயல வேலை தான் நடக்கும். காலை எழுந்து அந்த காலத்தில் காலை எழுந்த உடனே டிவியை திறந்தாங்க. இப்போ டிவி மேலே இருக்கிறதான ஒரு பேஷன் போயிடுச்சு. டிவிங்கிறது எல்லாரும் உட்காந்து பார்க்கறதுக்கு, ஆனால் நிறைய பேர் எல்லாரும் உட்காந்து பார்க்க விரும்புறது இல்லை, ஏன்னா அவங்க விரும்புறதை பார்க்க முடியாது. அதனால் காலில் எழுந்த உடனே நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான், அதுக்குள்ளேயே நுழையிறோம். பொழுதுபோக்கள் அடிமை எப்பொழுதும் இதையாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் என்ன வந்து, இன்ஸ்டாகிராம் என்ன வந்து, ட்விட்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் யூடியூப்பில் என்ன வந்திருக்கிறது, கூகுளில் போனால் என்ன சர்ச் பண்ணலாம். எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கவே விரும்புகிறோம். ஒன் மினிட் கேப்பில் கூட கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணாமல் சும்மா இருக்க நம்மளால் எத்தனை பேரால் முடிகிறது. ரெஸ்டார்ட்டுக்கு போகிறாங்க, ரெண்டு இட்லி ஒரு வடை கொடுப்பா இல்லை ஒரு தோசை கொடுப்பா அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட போகுது, சும்மா இருக்க முடிகிறதா? அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு இடையிலையும் என்ன செய்கிறாங்க, அந்த ஃபோனை வச்சு தான் இருக்கிறாங்க. எப்பவும் அது உங்கள் கூட தானே இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அந்த விஷயத்தில் நம்மளை விடாதபடி என்ன செய்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா டீ வாங்கி சாப்பிடுவோம், காஃபி வாங்கி சாப்பிடுவாங்க, தோசை சாப்பிடுவாங்க, இடியப்பம் சாப்பிடுவாங்க, இட்லி சாப்பிடுவாங்க, இங்கே ஒரு கையை வைப்பாங்க, இங்கே ஸ்மார்ட் ஃபோன் போடுவாங்க. இதை பார்க்காம சாப்பாடு உள்ளே போகாதா என்ன? நீ எப்பவும் அது தானே பார்த்துட்டு இருக்கிற, சாப்பிட்ற வேலையாவது கொஞ்சம் நீ வந்து ஃப்ரீயாக இருக்க முடியலையே. ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமைகள், ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அவசியம். நிறைய விஷயங்கள் அந்த விதமாக மாடர்ன் டைம்ஸ் மாறிட்டதுனால நாம் அது இல்லாதபடி இருக்க முடியும். அதே நேரத்தில் அதற்கு அடிமைகளாக மாறிவிட்டவன் பொழுதுபோக்கள் அடிமை. எப்பொழுதும் இதையாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் இதையாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நிமிட கேப்பாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற விளையாக இருந்தாலும் சரி, தூங்க போகிற விளையாட ஸ்மார்ட் ஃபோனோடையே தூங்குகிறோம், ஸ்மார்ட் ஃபோனோடையே எழும்புகிறோம். ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? பொழுதுபோக்குகளுக்கு எப்பொழுதும் அடிமை. ஒரே நியூஸை 10 சேனல் வழியாக பார்ப்பாங்க டிவியில், ஒரே நியூஸை இதுக்குள்ள என்ன ஒவ்வொரு மீடியா வழியாக பார்க்குறாங்க இல்லையா, ஒரு விஷயம்தான். அப்போ இந்த பொழுதுபோக்கு அடிமைத்தனம், இன்னும் பல்வேறு விதமான நவநாகரிக அடிமைத்தனங்கள் நம்மை அடிமைகளாக்கி வைத்திருக்கிறது. இவைகளிருந்து வெளியே வந்திருக்கிறோமா? அந்த காலத்தில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறத உபவாசங்க, இப்போ எல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு நாள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வாழுங்க, அதுதான் உபவாசம். ஒரு நாள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு நம்ம நிரூபிச்சிட்டோன்னு சொன்னால் அதுதான் ரியல் ஃபாஸ்ட்டு. நிறைய பேருக்கு அது முடியாது. சாப்பிடாம கூட இருந்துக்கவே, தண்ணி குடிக்க கூட இருந்துக்கவே ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ சின்னவங்க பெரியவங்க, அம்மா வந்து பையன்கிட்ட சொன்னாரே சும்மா ஃபோன்லேயே அதே மூண்டிட்டு உட்காரடா ஒழுங்க படிடான்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பா வந்து உனக்கு எத்தனை முறைச்சோன்னு கேட்க மாட்டேங்களே, உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தா தப்பாக போச்சு, எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஃபோன் காலில் ஃபோன், ஒழுங்க போது படிக்கலை அப்புறம் நடக்கிறது வேற, ஒழுங்க போய் படி அப்படி சொல்லிட்டு அவர் போய் என்ன செய்கிறார், அவருடைய உலகத்தில் இருக்கிறார். எங்கே உருப்படுறதுக்கு? முதலாவது விடுதலை அடைவோம். எல்லாம் அதாவது எதுவும் பேலன்ஸ் சொல்ல முடியாது. அப்போ சரி, பவுல் சொல்லுகிறது போல எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு, ஐ ஹவ் தி ரைட், ஆனால் எல்லாம் எனக்கு பக்தியை தராது. எல்லாவற்றையும் அனுபவிக்கிற உரிமை உண்டு, ஆனால் எதுக்கு நான் அடிமையாக மாட்டேன்? ஆம் அருமையானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சிந்தனை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோமா? நாம் நிறைய படித்திருக்கிறோம், நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கிறோம், நிறைய அறிவு பெற்றிருக்கிறோம், நிறைய அந்தஸ்து பெற்றிருக்கிறோம், நிறைய ஞானம் பெற்றிருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை மதிக்கிறார்கள், நம்மை குறித்து விசேஷமாக எண்ணுகிறார்கள். முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்ம முக்கிய விருந்தினர்களாக இருக்கிறோம். சமுதாயத்தில் நமக்கு நல்ல ஆனர் கிடைக்கும், நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் அடிமைகளாக இருக்கிறோமே, சிந்தனைகளை மேற்கொள்கிற ஆற்றல் நமக்கு இல்லை. எவ்வளோ அறிவாளிகளாக இருக்கிறோம், எவ்வளோ ஞானிகளாக இருக்கிறோம், எவ்வளவு வேர்ல்ட் விஸ்டம் நம்ம வைத்திருக்கிறோம், காமன் நாலேஜ் எவ்வளோ இருக்கிறது, எல்லாம் இருந்து கொண்டு நம்மை ஆள முடியவில்லை. எனவே தான் முதலாவது சத்தியத்தை அறிய வேண்டும், நம்மை விடுவிப்பதற்கு நம்மால் முடியாது. எனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் அக்செப்ட் ஜீசஸ் அஸ் அவர் லார்ட். அவர் தான் நம்ம விடுவிக்க முடியும். ஹி இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் ஏபிள் டு மேக் அஸ் ஃப்ரீ. இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஆராதிக்கிற நல்லதுப்பா, உன்னை ஆராதிக்கிறதுக்கு முதல்ல சொல்லலை, உன்னை விடுவிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துஸ் உலகத்திற்கு வந்தார். தெரியும் சார், இந்த வசனம் எல்லாம் எத்தனையோ முறை படிச்சிருக்கோம். தெரியாத வசனத்தை சொன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை ஞாபகப்படுத்தி நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம தெரிஞ்ச வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில் மாற்றங்கள் அடைந்திருக்கிறோமா? இங்கே இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இங்கே இருக்க எல்லாரும் மறந்திருப்பீங்களா? ஆனால் யாரோ ஒருவர் இன்னும் இந்த வசனத்தின்படி வரவில்லைன்னா ஆண்டவர் அந்த ஒருவருக்கு தான் பேச விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொன்னால், 99 ஆடுகளை எல்லாம் அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தான் என்ன செய்வான், தேடி செல்வார். 99 நீதிமான்களில் அந்த ஒரு பாவியை தான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியசு உலகத்திற்கு வந்தார். ஆம் அருமையுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியம் என்னவென்றால், நான் பாவத்திலிருந்து வெளியே வர வேணும்.
ரோமர் ஆறாம் அத்தியாயத்தினுடைய 14 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றிருக்கிறபடினாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது. As we are not under the bondage of law, but we are in Christ. We are under the grace. அதனால் sin cannot overcome us. இன்றைக்கு நம்மளை பாவம் மேற்கொள்ளுதா இல்லையா, தவறான சுபாவங்கள் மேற்கொள்ளுதா இல்லையா, தவறான மனநிலைகள் மேற்கொள்கிறதா இல்லை, தவறான ஆசைகள் மேற்கொள்கிறதா இல்லையா, தவறான உறவுகள் மேற்கொள்கிறதா இல்லையா, அப்படி மேற்கொள்கிறது என்றால் நாம் இன்னும் ஸ்டில் வி ஆர் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவுதான் ஆண்டவருக்கு வர்ஷிப் கொடுத்தாலும் ஹி வோன்ட் அக்செப்ட் இட். அது மட்டுமல்ல, அது அவருக்கு ஒரு அபாமினேஷனாக இருக்கும். பாவத்திலிருந்து விடுதலை அடையாதபடி, அப்போ பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும், அதுதான் முடியல சார் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. முடியலையே, காணிக்க கொடுக்க முடிகிறது, பாடல் பாட முடிகிறது, ஆராதிக்க முடிகிறது, பலவிதமான பக்தி ஒழுங்குகளை பின்பற்ற முடிகிறது, ஏன் ஊழியத்தை செய்யக்கூட முடிகிறது, ஆனால் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முடியும், இட் இஸ் பாசிபிள். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி, இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளலாம் என்றால் அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பாவத்தை, அதாவது கிருபை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கல. நியாயப்பிரமாணம்னா என்னன்னா ஒரு சட்டத்திட்டம். இந்த சட்டத்திட்டத்தை பின்பற்றணும்னா நமக்கென்று அதற்குரிய ஒரு எபிலிட்டி இருக்க வேண்டும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் எபிலிட்டி, வி கனாட் டூ தட். அதை நம்ம செய்ய முடியாது. இப்போ உதாரணமாக நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் சட்டம் ஒரு டேக்ஸ் அண்ட் பெர்சன்டேஜை டேக்ஸாக கொடுத்தாகணும். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்கும் பொழுது நடைமுறை வாழ்க்கையில் அவர்களுக்கு வருகிற இன்கம் அவங்க தேவைக்கே பத்தாது. சில இடத்துல பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், குடும்பத்தில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய நீட்ஸ் இருக்கும், அதனால் அவர்களுக்கு இருக்கிற வருமானத்தை கூட அதே சந்திக்க முடியாது. ஆனாலும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை பற்றி எல்லாம் பார்க்காது. ஒரு சர்டன் லெவலுக்கு பிறகு உனக்கு இன்கம் இருக்குன்னா இத்தனை பர்சன்டேஜ் கட்டியே ஆகணும். வீட்டில் நிறைய தேவை இருக்குது, நிறைய நெசசரிஸ் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு பத்தல, நான் ஒரு வீட்டை கட்டிட்டேன் அதுக்கு இவ்வளோ பண்ண, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது சார். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நீ திருடி கூட சேர்த்துக்க, அநியாயம் பண்ணி கூட சேர்த்துக்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு இன்கம்னு ஒன்று இருந்தால் அந்த இன்கமில் என்ன செஞ்சாகணும், ஒரு பர்சன்டேஜ் டேக்ஸை கொடுத்து தான் ஆகணும். நீ திருடி வச்சா கூட எனக்கு அதை கவலை பற்றி கவலை கிடையாது, அதுக்கு வேறு சட்டத்திட்டங்கள் இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ரெவன்யூ வந்திருக்கோ அந்த ரெவன்யூ மேலே என்ன விதமான ஒரு டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும்னு சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தை பே பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு ஐயா என்னால் இதை கட்ட முடியல, கட்ட முடியல, கட்ட முடியல, எனக்கு ஏதோ படுங்கன்னு சொல்ல முடியாது. அவன் இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டான். இதுதாங்க நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, விசாரம் செய்யாத இருப்பாயாக, பொய் சாட்சி கூறாத இருப்பாய், இச்சியாத இருப்பாய், இந்த மாதிரி நமக்கு நிறைய கமெண்ட்மெண்ட்ஸை கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம நிறைவேற்றுறதுக்கு நமக்கு அந்த ஒரு ஹியூமன் எபிலிட்டி இல்லை, ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் என்ன செய்ய முடியாது, விடிய விடிய நம்ம முயற்சி பண்ணாலும் வேதத்தில் எழுதி இருக்கிறத எல்லாம் நம்ம பின்பற்ற முடியும். ஆகையால் தான் நம்ம எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் எவ்வளோ பைபிள் படித்தாலும் இந்த பைபிளில் இருக்கிறதை நாம் அப்படியே செயல்படுத்த முடியும்னா இது வந்து நியாயப்பிரமாணமாக மாறிடும். ஆனால் பைபிளில் நமக்கு வசனம் என்ன சொல்லுகிறேன் சொன்னால், நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபை கீழ்ப்படு, கிருபைக்கு கீழ்ப்படி என்ன அர்த்தம்னு சொன்னால், உதாரணமாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இப்போ எப்போ கிளம்புனு எனக்கு தெரில, முன்னாடி 6 மணிக்கு கிளம்பிட்டு இருந்தது. நான் ரொம்ப ஒரு சில வருஷங்களாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் போகலை. 6 மணிக்கு கிளம்புன்னு வச்சிங்களா, ஒரு உதாரணத்துக்கு 6 மணிக்கு கிளம்புது, நீங்கள் அந்த ட்ரெயினில் போகணும், டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து புக் பண்ணியாச்சு, ஆனால் உங்களுக்கு 6 மணிக்குள்ளே உங்கள் வேலையில் முடியலை, இன்னும் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா வேணும், 1/2 hour எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக 6:30 போனால் ட்ரெயின் அங்கே நிற்குமா, நான் ஒரு முறை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிப்போச்சு. அந்த விஜயதாவிலேருந்து அந்த இதுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறது கூட சரியான டிராஃபிக் ஜாம், போகவே முடியலை. அவன் கொஞ்சமாக யோசித்தானா நான் வந்து சேர முடியலைன்னு, அவன் பாட்டில் போயிட்டாங்க. அவனை துரத்தி பிடிச்சி அடுத்த ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி போயிட்டான், திருநெல்வேலி துரத்துக்கு கிடைக்கல, அப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த வேறு கேப் வச்சு நான் அவசரமாக போயிட்டேன். எதுக்கு சொல்லுவேன்னா, அதான் சட்டத்திட்டம், 6 மணி 7 மணி ஏறி இருக்கணும் அங்கே. நம்ம என்ன பண்ண முடியாது, நிறைய வேலை இருக்குது சார், முடிக்க முடியலை, நான் முடிச்சா நினச்சேன், அதை வச்சா டிக்கெட் எடுத்தேன், எனக்கு வந்து போக முடியாது, அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். 6 o'clock எனக்கு 6 o'clock தான், ஃப்ளைட் டைம் வந்தாலும் ட்ரெயின் டைம் வந்தாலும் பஸ் டைம் தான் சார், இதான் நியாயப்பிரமாணம், அது நமக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகாது. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய நண்பரோ இல்லைன்னா உங்களை ரொம்ப உறவினரோ ஒருத்தர் உங்களை வந்து இந்த கன்னியாகுமரியிலேருந்து, அதாவது நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு அழைத்துட்டு போகிறதாக உங்களுக்கு உங்களோட பேசிக்கணும் வச்சுங்க, அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க 6 o'clock நம்ம போகலாம்னு. 6 o'clock ஃபோன் அடிக்கிறார், நான் வந்துட்டேன் அப்படின்னு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 6:30 தான் ரெடி ஆக முடியும்னு சொல்கிறீங்க. அவர் 6:30 ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறாரு, நான் 6:30 ஆயிடுச்சு போகலாமா, நீங்கள் சொல்லுங்க, இல்லை எனக்கு ஒரு 1/2 hour இன்னும் வேணும், 7 o'clock போகலாம். இப்படி 6 சொன்னீங்க, 6:30 சொன்னீங்க, 7 சொன்னீங்க, இன்னும் 7:30 கூட ஆகலாம். இதற்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, அட்ஜஸ்ட் பண்ணுறார், அப்படி தானே, அதுதான் கிருபை.
கிருபை என்பதே நம்முடைய பலவீனங்களுக்கும் மத்தியிலும் நம்மை விட்டுவிடாதபடிக்கு நம்மை எவ்விதத்திலாகிலும் பலப்படுத்தி நம்மை தாங்கி ஒரு நோக்கத்தை கொண்டு செல்லுகிறது. நியாயப்பிரமாணம் அப்படி கொண்டு செல்லாது. ஆகையால் தான் நாம் இயேசு கிறிஸ்து இல்லாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நிலையில நாம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடாது. அப்படி வாழ விரும்பினால் வி கான் சக்சீட். ஆம் அருமையாளர், தேவனுடைய பிரிய மனுஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ஃபைண்ட் அவர் சேவியர். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றுக்கொள்ளணும். அவருடைய பிறந்தநாளை கொண்டாட பத்தாது, அவரை நம்ம ஆராதித்தா பத்தாது. அவர் எங்க வேணும்? இன்சைட், உள்ள வேணும். அவரை நமக்குள் பெற வேண்டியது அவருடைய பிரியம். இரண்டாவதாக நான் தலைப்பை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால தேவனுடைய இன்னொரு பிரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 13 அத்தியாயத்தினுடைய 34-35 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சீடர்களுக்கு அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். யூ மஸ்ட் லவ் ஈச் அதர். நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல, ஆஸ் ஐ லவ் யூ, யூ மஸ்ட் லவ் ஈச் அதர். நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் அவளை நேசிக்க வேண்டும். பை தட் பீப்புள் கம் டு நோ தட் யூ ஆர் மை டிசைபிள்ஸ். அதன் வழியாக என்னுடைய சீடர்கள் என்று உங்களை அறிந்து கொள்வாள். இந்த உலகத்தில் ஆண்டவுடைய நோக்கம் என்ன சொன்னால், நம்மை ஆண்டவுடைய சீடர்களாக அறிந்து கொள்ள வேண்டும் பப்ளிக். எனவே தான் 5:16 மத்தேயு சொல்லுகிறது, மனிதன் உடைய நற்கரிகளை பார்த்து பரலோகத்திற்கு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களை வெளிச்சம் பிரகாசிக்கணும். நாம் ஒரு சபைங்கிற இடத்துல, கோயிலுங்கிற இடத்துல உள்ள வந்து என்னென்ன ஆண்டவருக்கு ஆராதனை கொடுக்கிறோம், என்னென்ன மகிமை கொடுக்கிறோம் என்பதை நம்மோடு இருக்கிறவங்க மட்டும்தான் அறிவாங்க. அநேக ஆண்டுகளாக நாம தேவனிடத்துல பக்தியாக இருக்கிறத இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் அறிந்திருக்கிறாங்க. ஹோம் சர்ச்சில் ஒரு 1000 ஃபேமிலிஸ்ல ஒரு 800 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்கன்னா, இந்த 800 ஃபேமிலிஸுக்கு தான் தெரியும் நாம பக்தியானவங்கன்னு. ஆனா நாம பக்தியானவங்க இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிறவங்கிறது யாருக்கு தெரியும்னு சொன்னா, வெளியே இருக்கிறவங்களுக்கு, பப்ளிக்ல இருக்கிறவங்களுக்கு. மனிதர்கள் நம்முடைய நற்கரிகளை பார்க்க வேண்டும். தே மஸ்ட் ஹேவ் தி சான்ஸ் டு சீ அவர் குட் டீட்ஸ். அதனால் நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசம். இது ஆண்டவுடைய பிரியம். அது எப்படி முக்கியமாக வெளிப்படுகிறது? ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாக இருந்தது போல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். அதுதான் அங்கே முடிய மாட்டேங்குது. கணவன் மனைவி கேட்குற உறுப்பு, எந்த புடவை வாங்கிட்டாலும் வாங்கி கொடுத்துறார், எந்த ஜுவல்ஸ் கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாரு. திடீர்னு மனைவி சொல்கிறாங்க, நம்ம இருக்கிற வீடு சரியில்லை, இன்னொரு நல்ல வீடு கட்டணும், அதையும் செஞ்சு கொடுத்துறாரு. ஒரு புடவை கேட்டால் இன்னொரு புடவை, ரெண்டு புடவை வாங்கி கொடுத்துறாரு. ஆனால் மனைவிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த ஆள் என்ன நேசிக்கவே மாட்டேங்கிறாரு, என்னை நேசிக்கவே மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி கணவனுக்காக மனைவி எல்லாம் பண்ணுறாங்க, எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வைக்கிறாங்க, நல்லா சாப்பாடு செஞ்சு போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க ஒரு மனைவி. ஆனால் கணவன் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல, அந்த ஒய்ஃப் என்ன மதிக்க மாட்டேங்குது, என்ன ஒரு மனுஷனை நினைக்க மாட்டேங்குது. அவங்க அப்பாவை மதிக்குது, அண்ணனை மதிக்குது, தம்பியை மதிக்குது, அடுத்தவனை மதிக்குது, என்னை மட்டும் மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போது நாம் நிறைய விஷயங்களை, வி ஆர் டூயிங் சோ மெனி திங்ஸ் டு ப்ளீஸ் அதர்ஸ், ஆனால் வி ஹவ் சம் கம்ப்ளைண்ட்ஸ். என்னன்னு சொன்னால், நமக்கு மதிப்பு கிடைக்கல, அன்பு கிடைக்கல. ஆம் அருமையானவளே, எல்லாம் இருக்கிறதுல உலகத்தில் டஃபஸ்ட் ஜாப் சொன்னால் மற்றவர்களை நேசிக்கிறது. ஆனால் அந்த டஃபஸ்ட் ஜாப் வழியாக தான் வி மஸ்ட் பி நோன் அஸ் காட்ஸ் டிசைபிள்ஸ். இயேசுக்கு தேவனுடைய சீடலாக அறியப்படணும்னா ஆண்டோட விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம அன்பாக இருக்கிறோமா? வெளியே உள்ள எல்லாரிடத்தில் அன்பாக இருக்கல, குறைந்தபட்சம் நம்முடைய இல்லங்களுக்குள் இருக்கிறவர்களிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிறோமா? அன்பாக இருப்பதற்கு நிறைய அப்சல்ஸ் உண்டு, நிறைய ஹர்டல்ஸ் நம்மளும் கிராஸ் ஓவர் பண்ணணும், நிறைய தடைகளை கடக்கணும். ஆனால் அன்பாக இருக்கிறோமோ, அன்பாக இருக்கிறதுக்காக குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்தோம் இல்லையா? ஒருவர் அன்பாக, ஒருவர் அன்பாக இருந்தது வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது. நாம் இருக்கிறோமா இல்லை? அப்போ ஆண்டவர் முதலாவது சபையில் வந்து நாம் எப்படி ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிறத பாடல் மூலமா ஆராதனமா வெளிப்படுத்துறது இல்லை, முதலாவது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அன்பாக இருக்கிறோமா? அடுத்தபடியாக நம்முடைய சபை மக்களிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிறோமா? அடுத்த நம்முடைய சமுதாய மக்களிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிறோமா? அலுவலகத்தில் அன்பாக இருக்கோமா? ஆண்டவர் கவனிக்கிறார். இதுதான் ரியலி பிரிங்ஸ் க்ளோரி டு காட். அன்பா, அன்பு தான் உலகத்தில் இன்னைக்கு இல்லை, டெபிஷிட் அதிகம் இல்லையா, நிறைய பத்தாக்குறை, ரொம்ப ஸ்கேசிட்டி இருக்குது. அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மக்களாக நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய சீலமும் அறியப்படணும். ஆனால் அதில் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. மேடலு பிரசங்கம் மட்டும் ரொம்ப ஈஸி, அதை கேட்டு உட்காந்துருக்கிறது ரொம்ப ஈஸி, அதை கேட்டு ஏன்னா நம்ம கேட்கறதுல உடனே மறந்துருந்தானே, ஆனால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் கேட்டதுபடி வாழ்ற ரொம்ப கடினம், அன்பு கூறுவதற்கு தான் ரொம்ப கடினம். அதனால தான் சில மனைவிகள் விஷயத்தில் வந்து அங்கே பஞ்சாயத்து நடக்கும், அவங்க சொல்லுவாங்க இவருக்கு ஏமால கொஞ்சமும் அன்பு கிடையாதுங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன கேட்பது, உனக்கு நான் என்ன செய்யலை சொல்லு, உனக்கு என்ன செய்யலை, உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன். ஒரு குறைவு வைக்கல, சாப்பாடுக்கு நல்ல எதுவும் குறை வைக்கல, ட்ரெஸ்ஸுக்கு எதுவும் குறை வைக்கல, ஜுவல்ஸுக்கு எதுவும் குறை வைக்கல, ஒன்றுக்கும் குறை வைக்கல. குறை வச்சிருக்கிறேன்னா அவங்க மனசில் வந்து இவர் நேசிக்கிறாங்க கான்ஃபிடன்ஸ் வரவே இல்லை, அதை அவரால் உருவாக்க முடியவும் இல்லை. இவர் எவ்வளோதான் நேசித்தாலும் அந்த அம்மாவும் ஒருபோதும் நேசிக்கப்பட உணரப்போகிறதும் கிடையாது. இவருக்கும் அந்த அம்மாவை எப்படி ப்ளேஸ் பண்ணி நேசிக்க வைக்கணும்னு தெரியவும் செய்யாது. காரணம் என்ன சொன்னால்,
இங்கே தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என்பதற்காக அந்த வசனத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நாம் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு மனைவி நேசிச்சிட முடியாது, கணவன் நேசிச்சிட முடியாது. ஏன்னா அதுக்குரிய இருதயம் நமக்கு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். டாக்டர் சொல்கிறாரு டெய்லி வந்து நீங்கள் ஒரு ஆஃபர் ஒன் ஹவர் வாக்கிங் போகணும், அப்போ தான் உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு காலை வழங்கலை, சரியான இடுப்பு வலி, சரியான முதுகு வலி, இதெல்லாம் வச்சுட்டு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் எங்கே நடக்க முடியும்? டாக்டர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்கல, சுகர் கம்ப்ளைண்ட்டை மட்டும்தான் பார்த்துருக்கிறாரு. அப்போ டாக்டர் சொன்னாருங்கிறதுக்காக நாம் எனக்கு நடக்க முடியும், நான் நாலடி அடுத்தனா ஒன்று கீழே விழுந்துருவேன், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெயின்ஸ் எல்லாம் இருக்குது, நர்வஸ் போன்ஸ் எல்லாம் வீணாக போச்சுது. இதேபோல் போதனைகளை கேட்குறோம், டீச்சிங்ஸை கேட்குறோம், அவைகளின்படி வாழ்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம், முடியலை காரணம்னு சொன்னால் வி டோன்ட் ஹேவ் சச் பவர், வி டோன்ட் ஹேவ் சச் ஸ்ட்ரென்த். அதனால் என்ன நடக்கணும்? ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நோ தட் த லவ் ஹஸ் கம் ஃப்ரம் காட், ஆண்டவர் தான் அன்பு வந்திருக்கு, அது நம்முடைய இருதயத்தில் வந்திருக்கிறது என்பதை நம்ம அறியணும். அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிறவராக அல்ல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அறியப்பட வேண்டும். ஏன்னா மனிதனுடைய இருதயம் Jeremiah 17:9 சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது. இந்த மகா கேடு உள்ள இருதயத்தை வைத்து கொண்டு நம்ம பட்டங்கள் பல பெறலாம், ஆற்றல்கள் பல பெறலாம், அறிவு பெறலாம், ஞானம் பெறலாம், எல்லாம் பெறலாம், ஆனால் நல்ல ஒரு அன்புள்ளத்தை பெற முடியாது, நல்ல ஒரு பண்புள்ளத்தை பெற முடியாது. அதனால என்ன நடக்க வேண்டும் சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள வர வேண்டும், இயேசு கிறிஸ்து இருதயத்துக்குள்ள அழைக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இருதயத்துக்குள்ள அழைக்கப்படுகிற பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னால் பரிசுத்தாவி நமக்குள் வருகிறது. இதைத்தான் 2:38 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது. நான் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜானசனம் பெற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு என்ன நடைபெறும்னா, வி ஆர் கிவன் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவுடைய வரம் கொடுக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தாவில் தான் த லவ் இஸ் போர்ட் அவுட் இன் ரிவர்ஸ் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தா அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. இந்த அன்பை கொண்டு தான் மனைவியை நேசிக்க முடியும், இந்த அன்பை கொண்டு தான் சக மனிதர்களை நேசிக்க முடியும், இந்த அன்பை கொண்டு தான் சமுதாயத்தில் உள்ள நேசிக்க முடியும். மற்றபடி எனக்கு இருக்கிற நார்மல் ஹார்ட்டை வைத்துக் கொண்டு நத்திங் ஆகிக்கும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அன்பை கொடுத்து வேணும் பிரசங்கம் பண்ணலாம், அன்பை கொடுத்து பண்ணுகிற பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், மற்றபடி முடியாது. ஆனால் ஆண்டோடைய விருப்பம் இதுவாக தான் இருக்கிறது, முடியாது என்று சொல்லுகிற உலகத்தின்பத்திலே முடிகிறதை முடியும் என்று நிரூபிக்க வேண்டும். எனவே இரண்டு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, விடுதலை பெற்றவர்களாக வாழ்வதைத்தான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவளாக, தவற சுபாவிலிருந்து விடுவிக்கப்பட்டவளாக, தவற சிந்தல் விடுவிக்கப்பட்டவளாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லாப்பிலும் பார்க்க விரும்புகிறார். அங்கே ஆண்டவரை நாம் ப்ளீஸ் பண்ண வேண்டும். இரண்டாவதாக, நம்முடன் வாழ்கிறவர்களுக்கு மத்தியிலே அன்புள்ளவளாக வாழ வேண்டும், ஒருவரை ஒரு நேசிக்க வேண்டும். அந்த நேசிப்பதற்கு இருக்கிற கடினத்தன்மை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய கிருபையை தேட வேண்டும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாகத்தான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும், அந்த பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்பதை சோதித்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுவோம், சோதித்தறிவோம். ஆண்டவரை நமக்குள் பெற்றுக்கொண்ட நிச்சயத்தை இன்னும் பெறவில்லை என்றால் ஆராதிக்கின்ற இந்த செயல்முறைகளை ஒரு கணம் நிறுத்தி வைத்துவிட்டு ஆண்டவர் நமக்குள் வருவதற்கு என்ன வேதம் சொல்லுகிறதோ அதை செய்யும்படியாக ஆண்டவரை அழைப்போம். அவர் வந்து நம்முடைய இருதயத்தை மாற்றுவார், அதனுடைய விளைவாக அவருக்கு பிரியமானவை செய்வோம். ஆண்டவர் காட் வில் பி க்ளோரிஃபைட், நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அவ்விதமான ஒரு நிலைமைக்கு செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக, கர்த்தர் முடிந்து நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.